வணக்கம் மக்களே, நாங்கள் உங்கள் தமிழ் இப்போ கப்பிள்ஸ். இப்போது இந்தியா வேன்லைஃப் ட்ரிப்பில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டுங்க. கூலாண்டு இன்ஜின் ஆயில் எல்லாம் செக் பண்ணி ஜெனரல் செக்அப்லாம் முடிச்சுட்டு ஸோ டெல்லியில் அங்கே இருந்து கரெக்டாக நாங்கள் காரல் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய சாதனங்கள் வாங்கலாம், எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஸோ அங்கே போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொன்னாங்க சிட்டிக்குள்ளே டெல்லிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே ரொம்ப டிராஃபிக் இருக்கும், எல்லா ஊர்லலாம் வண்டியும் அங்கே இருக்கிறதுனால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக வாங்க, எவன் வந்து இடிப்பான்னு தெரியாது, இடிச்சு நம்ம மேலே வழியை போட்டு போயிருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்ப்போம் அந்த டிராஃபிக் அப்படி எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கிளம்பணும். ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சொன்னதை விட ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லணும், நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, நிறைய இடத்துல டிராஃபிக் இருந்துச்சு. ஏதோ டிராஃபிக் டெல்லியில் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்படி சொல்லலை, என்ன நிறைய பேர் நம்மகிட்ட சொன்னாங்க தானே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம், காலையில் கிளம்புனீங்கன்னா மதியம் தான் போய் சேர முடியும், சாயந்தரம் தான் சேர முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுதான் சொன்னேன், ஓவர் சிம்பிள். இல்லை இல்லை, ஆனால் டிராஃபிக் இருந்துச்சுங்க, ரொம்பவே டிராஃபிக் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே வழி விட மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இவனும் அப்படிதான், இவனும் அப்படிதான், யாருக்கும் வழி விட மாட்டான். ஆனால் அடுத்தவங்கள குறை சொல்லுவான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேறு பார்த்தீங்கன்னா சேடாக இருந்தேன், அதனால தான் அந்த மாதிரி. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து ஸ்கேட்டிங் போர்டில் அவங்க வந்து எந்த வித பேக்கப்பும் இல்லாமல் ஃபுல் ஸ்கேட்டிங் பண்ணி காஷ்மீர் போகிற தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து எங்களுக்குமே நியூஸ் வந்துச்சு. அந்த ப்ரோ வந்து எப்படின்னா ஹரியானாவில் லாரியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டுங்கிற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்து. ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாகிட்டோங்க. ஏன்னா அவர் அப்பந்தான் நல்ல இது வெளியே தெரிஞ்சிட்ருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிய வருது இப்படி ஒரு சம்பவம் இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்கேட்டிங் போர்டு அப்படிங்கிற போது வந்து அதில் பிரேக் வந்து நம்ம கால் தான் பிரேக்கு. ஸோ யாருமே இது பண்ணாத ஒரு புது முயற்சி. ஆனால் இந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் அவங்க ஊர். ஸோ அவங்க கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது ஒரு பெரிய முயற்சி தான், யாரும் வந்து சீக்கிரத்துலேயே இது தொடாத ஒரு முயற்சி. ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இதை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு இதாகவே இருந்திருக்கும், எடுத்துக்கட்டாக இருந்திருக்கும். அந்த கன்னியாகுமரியிலேருந்து ஹரியானா போனதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஸ்அப்னே சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5500 கிலோமீட்டர்லாம் ஸ்கேட்டிங் போர்டில் இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஹரியானாவிலேருந்து பெரிய விஷயம். ஸோ ஹரியானாவிலேருந்து காஷ்மீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம்தான், கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டரும் 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதை வந்து ஈஸியாகவே பிடிச்சிருக்கலாங்க. அந்த அண்ணா பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம், அது செஞ்சுருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையாகவே ஆயிருக்கும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த அண்ணாவே எதிர்பார்த்துருக்காது. ட்ரெண்டாக ஆரம்பித்தாங்க அந்த டைமில் பார்த்து கரெக்டாக இதாகிட்டாங்க. ஸோ அனாஸ் கஜாஸ் தான் அவங்க ஐடி, போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆளுங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. ஸோ என்ன செய்யணும்னு தெரில. அதுலேயே நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா கண்டிப்பாக நம்மளாம் வண்டியில் போகிறோம், அவங்க வந்து ஸ்கேட்டிங் போர்டு யூஸ் பண்ணி அவங்க கால் எப்படி வலிக்கும், அவங்களுக்கு அவங்களும் வந்து சோலோவா தனியா ஸ்கேட்டிங் போர்ட மட்டுமே நம்பி அங்க இருந்து எவ்வளவு இதா தைரியமா கிளம்பி வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கே அது ஒரு தைரியம் வேணுங்க. ஏன்னா நம்ம வந்து கன்னியாகுமரில இருந்து பெங்களூர் வரைக்கும் ஸ்கேட்டிங் போர்டு வரணும்னாலே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அவங்கள பாருங்களாம், எவ்வளோ தூரம் எத்தனை ஸ்டேட்டை தாண்டிட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு மகாராஷ்டிரா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹரியானா கிட்ட வரைக்கும் வந்துட்டானுங்க. அதான் எனக்கே வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் தாங்க, மொத்தத்தில் நேரம் தான், நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்குறவங்கள அடுத்த நாள் பார்க்க முடியல, இதுதான் உலக வாழ்க்கை. ஆனால் யாருனாலுமே நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா யாரையுமே வெறுக்காதீங்க, இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே எல்லாத்தையுமே அன்பாகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய முயற்சிகளையும் சாதாரணமாக எடுத்து அதை ஒரு வேல்யூவே இல்லாதங்க மாதிரி ஆக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இங்கே வந்து எதுவுமே கஷ்டம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது, யாருக்குமே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் சில பேர் வந்து சிலவங்களோட முயற்சியை ரொம்ப சாதாரணமாக கிண்டல் பண்ணிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து உயிரை பணையம் வச்சு தான் இந்த பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அனாஸ் ப்ரோ தான் உங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.
சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் குழந்தைய கூட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் யாரையுமே குறை சொல்லலை, எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாலு வாரத்தை அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க ஜெயிக்கலாம், ஜெயிப்பாங்க. ஸோ அந்த இது அவங்களுக்கு இருக்கிறனால தான் அந்த முயற்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து டீமோட்டிவ் மட்டும் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் அதில் வந்து கண்டிப்பாகவே ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயமாவே இருக்குது. ஜெயிச்சமா தோதமா விஷயமே இல்லை, முயற்சி பண்ணமா. ஸோ இப்போ வந்து அந்த ப்ரோ வந்து இந்த ஸ்கேட்டிங் போர்டு இப்போ இதில் வராமல் இருந்திருந்தாங்கன்னா, முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக அவங்க நிம்மதியாகவே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம பிடிச்சது, நமக்கு வரக்கூடிய திறமை, நமக்குள்ளே உள்ளது, நம்ம பண்ணாமே இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வேற பேர் ரீச் ஆகிருக்காங்கன்னு. இதுவே வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா, முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? எனக்கோ உங்களுக்கோ யாருக்குமே அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசப்பட்டு இருக்காங்க. அவங்களோட அவங்க நினச்ச விஷயம் அவங்க பண்ணதுனால மட்டும்தான் அவங்க இறந்தப்புறம் அவங்க பேசப்பட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடியாவை இன்னொருத்தங்க எடுத்து ஈஸியாக பண்ணுவாங்க, அது வந்து உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் அந்த விஷயத்தில் முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் முயற்சியாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சமோ தோத்தமோ அது ரெண்டாவது, ஆனால் முயற்சி பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம், இனி அங்கே போய் பார்க்கலாம் அந்த இடத்த. ஒரு வழியாக பார்க்கிங் பண்ணிட்டோங்க. பார்க்கிங் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு பார்க்கிங் பண்ணிட்டோம். ஸோ 1 hour பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு 4-5 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா 500 கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஷூ தான் நிறைய இருந்துச்சு. ஷூ அப்புறம் வந்து நம்ம டிராவல் பேக்ஸு பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்குற மாதிரி இல்லைனாலும் மேலாப்லயே பார்த்துட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து பேக் வாங்கிட்டு போனாங்க, டிராவல் பேக் பார்த்தீங்க. ஆமாம், நிறைய பேர் கார்லாம் வந்து 4-5 bags வாங்கிட்டு போனாங்க. உனக்கு வேணா நீ வாங்கிக்கலாம், காசு இல்லை. ஆ, காசு இல்லை. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே மூவ் பண்ணி, சரி ஆருத்ரா வந்து பர்த்டே வளர்த்துறது, ஆருத்ராக்கு ஏதாவது துணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சோம். வெளிய நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே போயிட்டு திரும்ப வரோம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். வாட்சும் பார்த்தா எந்த வாட்சி எடுத்தாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா எல்லாமே 400-500 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் இருக்கும். நான் ஃபுல்லாமே பார்த்து இப்போதைக்கு வாட்சி தேவையில்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஆமா, இது எல்லாமே கண்டிப்பா ஒரு 400-500 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல வரக்கூடிய வாட்சி தான், இந்த 100 ரூபா தான். ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாமே வரிசையாக வச்சுருந்தாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து போனோம், ஏன்னா ஒரு மொபைல்லாம் இருக்குது, இன்னொரு மொபைல் தான் வாங்கலாம், ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஐஃபோனில் எங்கே 5000 ரூபான்னு சொன்னாங்க. ஏன்னா நானும் அதனால தான் போய் கேட்டேன். அவன்கிட்ட போயிட்டு ஐஃபோன் 13 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கையை கட்டி போ, இது எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவர் 82000 ரூபாடா அப்படின்னு. ஓகே ப்ரோ, போயிட்டு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து புதுசு 1.5 lakh ரூபா வரும். ஸோ அதனால வந்து அவங்க ரேட்டு 82000 ரூபான்னு சொன்னாங்க. இதே மொபைல் வந்து இதே இடத்துல ஷோர் ப்ரெஷர்னு சரி பக்கத்துலாம் இருக்குது. ஸோ இங்கேயும் அப்படி எடுக்கலாம் தான் சொன்னாங்க. எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ ப்ரோ ஐஃபோன் 13 அங்கே போயிட்டீங்கன்னா 8000-10000 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம் தான் இப்போ நிலைமைக்கு. எனக்கு நிறைய அதர் செலவு நிறைய இருக்குது. இருந்தாலுமே ஆமாம், எல்லாமே பக்கம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து 10 ரூபா தான், எது எடுத்தாலும் 10 ரூபா. ஆனால் ஒர்க் ஆகும் ஆகாது எனக்கு தெரியாது. எல்லாமே பூச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ளூடூத்து ஃபேனு, அப்புறம் நம்ம போட்டு ஹெட்ஃபோனு, அப்புறம் கம்ப்யூட்டர் ஹெட்ஃபோனு, அப்புறம் சிங்கிள் ப்ளூடூத்து, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நாங்கள் பார்த்தேன். எல்லாமே 10-20 ரூபா தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் எல்லாமே நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஆமாம், குமிச்சு வச்சுருந்தாங்க, குப்பை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட வந்துட்டு இருந்தேன். நான் திரும்பி ப்ளூடூத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவளையும் வேற காணல. என்னடா திரும்பிட்டு ப்ளூடூத்தை வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்க, ரெண்டு பேர்த்தையும் காணல.
டப்புனு எனக்கு நட்டி ஆயிட்டு இந்த கூட்டமே இல்ல, இந்த கூட்டத்துல ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நானும் தேட ஆரம்பிச்சிட்டேன் பேபி. உனக்கு ஞாபகம் எப்பந்தான் வந்துருக்கு? நீங்களும் முந்தைய மிஸ் பண்ணிட்டேன். இல்ல இல்ல முந்தைய மிஸ் பண்ணல, நான் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு இதை வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கேன். வெளியே எங்கேயும் போனா யாராவது பாத்துருவாங்க என்ன பயமுறுத்திட்டு அப்பா அந்த ஆட்டோல ஏறி போச்சு. அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா முடியல கேட்டியா? கிளம்பிட்டோம்.